ஹலோ எவ்ரிவன், உலகத்தில் பல வகையான பூக்கள் இருக்குது. அதில் பயங்கரமான ஸ்மெல், பயங்கரமான மணங்கள் கொண்ட பூக்களும் அதிகமாக இருக்குது. ஸோ பயங்கர டிஃப்ரெண்ட்ஸான பூக்களும் அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி அதில் இன்றைக்கி உலகத்திலேயே மிக ஒரு அழகான பூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் வந்து ஸ்கெல்டான் ஃப்ளவர், சொல்லக்கூடிய எலும்புக்கூடு ஃப்ளவர், எலும்புக்கூடு மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எலும்புக்கூடு மாதிரியே வந்து தோற்றமளிக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி பூ மாதிரி வந்து தோற்றமளிக்கும். அது வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனில் தோற்றமளிக்கும்னா, மழைக்காலங்களில் வந்து தண்ணி பட்டுச்சுன்னா பயங்கரமாக பிரகாசமாக எலும்புக்கூடு மாதிரி ஒரு கண்ணாடி பூ வந்து எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தோற்றமளிக்கும். நம்ம தமிழில் வச்சுருக்கோம்ல, ஸோ அதே மாதிரி அந்த கலரில் தோற்றமளிக்கும். ஸோ அந்த மழை இல்லாத ஆஸ் யூஷுவல் டயத்தில் அதோடய பூ வந்து அந்த இது வந்து தன்னைத்தானே மாற்றிக்கணும். ஸோ அந்த கண்ணாடி மாதிரி இருக்காது, ஸோ ஆஸ் யூஷுவல் பூ மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த பூ வந்து எப்போ கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1803 வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது பெரும்பாலும் மேக்ஸிமம் வந்து எந்த கண்ட்ரியில் அதிகமாக கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான், சைனா. ஸோ இந்த ரெண்டு கண்ட்ரிலையுமே வந்து அதிகமாக காணப்படுகிற ஒரு மலர் தான் வந்து இந்த எலும்புக்கூடு மலர்னு சொல்லக்கூடிய ஸ்கெல்டான் ஃப்ளவர். ஸோ இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள மலைகளில் வந்து அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுபோல் இது வந்து ஒரு மூலிகை தாவரம்னு கூட சொல்கிறாங்க. அதனால் வீட்டு ஏரியாலாம் வளர்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ளவர் வந்து வளர்கிறதுக்கு வந்து தண்ணி வந்து அதிகம் தேவையில்லை. ஆனால் ஒரு மழைக்காலத்தில் படுற தண்ணியாக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரண தண்ணியாக இருந்தாலும், அந்த பூ மேலே பட்டுச்சுன்னா கிட்டத்தட்ட அப்படியே டிரான்ஸ்பரண்டாக ஆயிடும். அப்படியே வந்து அதோட தோற்றத்தை வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோட அந்த நார்மலான தோற்றம் வந்து வேறு லெவலில் இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது தண்ணி பட்டுச்சுன்னா வேறு மாதிரி கண்ணாடி கலரில் வந்து பிரகாசமாக தோற்றுறீங்க. அது எந்த அளவுக்கு கண்ணாடி மாதிரி தோற்றம் அளிக்கும்னா, அதுக்குள்ள உள்ள அந்த நரம்பு மாதிரி வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த இலைகள், அந்த பூக்களில் வந்து நரம்பு மாதிரிகள் மைக்ரோஸ்கோப்பில் நம்ம செக் பண்ணோம்னா தெரியும். ஸோ அந்த ஸோ அதுவரையும் வந்து அதோட தோற்றத்தை மாற்றிக்கிட்டு பயங்கரமாக அந்த பூவோட ஒட்டுமொத்த தோற்றத்தையும் மாற்றி பிரகாசமாக தோற்றமளிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த பூக்கள் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும், இந்த பூக்கள் வந்து எப்போ வந்து பூக்க ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா, கோடைக்காலங்களில் ஸ்டார்டிங் நம்ம பார்த்திங்கன்னா மே மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து பயங்கரமாக பூக்க ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து அந்த மழைக்காலங்களில் தண்ணி பட்டாவோ, ஸோ அதுக்கடுத்து இது பண்ணாவோ, ஸோ அது தானே வந்து மாற்றிக்கிட்டு, ஸோ அந்த தண்ணி இல்லாத சுச்சுவேஷனில் தன்னைத்தானே வந்து ரிட்டர்ன் வந்து ஆஸ் யூஷுவல் பூ மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மற்ற பூக்களை காட்டிலும் இது ஒரு யூனிக்னஸான ஃப்ளவர். ஏன்னா வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து எலும்புக்கூடு மாதிரி மாற்றிக்கிற ஒரு ஃப்ளவர். ஸோ இது வந்து ஜப்பான், சைனாவில் வந்து அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எலும்புக்கூடு மலர் பற்றின சில இன்ஃபர்மேஷன் என்பா. ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.